தெய்வீக நறுமணம் நாள் முழுவதும் தொடர டெல்டா பிராண்ட் கப் சாம்பிராணி மற்றும் அகர்பத்திகள். ஐயா, ஆன்மீகத்துல எனக்கு ஒரு சந்தேகம். கோவில் சம்பந்தமா எல்லாருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் இருக்கு. சரி, அந்த கோவிலுக்கு ஏன் போகிறோம், அதுல என்ன நமக்கு பயன் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாருக்கும் நமஸ்காரம். புதிதாக நாம் ஒன்றும் இந்த உலகத்தில் எதுவும் சொல்ல முடியாது. இந்த உலகம் பிறந்ததிலிருந்து இறைவன் விண்ணிலிருந்து மண்ணில் இறங்கி வந்து மனித சட்டை தாங்கி மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்வு நெறிமுறைகளை இறைவனை மனிதனாக வந்து பிறந்து வாழ்ந்து காட்டி இதன்படி நடந்தால் எல்லாவற்றிலையும் மேன்மை அடையலாம், அடுத்த மனித உயிர்குல கூட்டத்திற்கு வளர்ச்சிக்கும் ஆக்கத்திற்கும் பயன்படும் என்கின்ற ஒரு நெறிமுறைகளை இறைவன் வகுத்து தந்திருக்கிறார். இது இன்றோ நேற்றோ அல்ல, இது தொன்று தொட்டு வந்த ஒரு பந்தம். அதை ஆன்மீகத்தில் ஆகமம் என்று சொல்வார்கள். ஆகமம் என்ற சொல்லுக்கு தொன்று தொட்டு வரும் அறிவு என்று பொருள். நல்லா கவனிச்சிட்டிங்களா? இப்போ அண்ணா ஒரு கேள்வி கேட்டாங்க, கோவிலுக்கு போகிறனால என்ன பையன், கோயில் எப்படின்னா, கோ என்பது ஆன்மா, இல் என்பது உறவினம். அதாவது நம்மை ஜீவாத்மா என்று சொல்வார்கள், இறைவனை பரமாத்மா என்று சொல்வார்கள். கோவில் இருக்கக்கூடிய இறைவன் என்பவன் ஜீவாத்மாவை பக்குவப்படுத்துவதற்காக உண்டாக்கப்பட்ட ஒரு பவர் சென்டர். அதை இன்னும் கூட நான் அழகாக சொல்லுவேன் அடியேன் பணிவோடு. பேங்க்கு போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்தியன் பேங்க், கன்ரா பேங்க், யூனியன் பேங்க், இப்படி எத்தனையோ பேங்க்லாம் இருக்குது. அந்த பேங்க்லாம் போனீங்கன்னா அங்கே அக்கௌண்ட் ஹோல்டர்னு இருப்பாங்க, அங்கே உள்ளே வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை பற்றிய வரவு செலவுகள், சேமித்தல், கடன் எடுத்தல், கடன் கொடுத்தல், இது போன்ற விஷயங்களை எல்லாம் அதை கடைப்பிடிப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. பேங்கில் போனால் பணம் இருக்கும். அதுபோல் கோவிலுக்கு சென்றால் அது எனர்ஜி பேங்க். எனர்ஜி பேங்க்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சக்தின்னு அர்த்தம். என்ன சக்தி அப்படின்றால், ஒரு ஆண்மகன் சக்தியை பெறக்கூடியவனாக இருக்கிறான், ஒரு பெண்மகள் சக்தியை கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறான். இயற்கையிலே ஒரு பெண்ணுக்கு எடுத்துக்கொண்டால் சக்தி அதிகமாக இருக்கும். ஆண் சக்தியை விரயம் செய்துதான் பிரபஞ்சத்தில் சிருஷ்டியை செய்து கொள்ள முடியும். ஆக ஆணும் பெண்ணும் இருவரும் ஆலயத்திற்குள் போவதினால் அவர்கள் ஆன்மாவில் பல கோடி பிறவியில் பிறந்திருக்கக்கூடிய ஆன்மாவில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய மனமாய துன்பங்களை எல்லாம் போக்கிக் கொள்வதற்கு உயர்ந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் சூப்பர்னோவா பவர் என்று சொல்வார்கள். உயர் வான்காந்த அதிர்வுகள் என்று அதற்கு ஒரு பெயரும் உண்டு. அந்த வான்காந்த அதிர்வுகள் விண்ணில் இருப்பதை, அந்த ஆற்றலை மண்ணுக்கு கொண்டுட்டு வந்து ஒரு பெட்டகத்தில் வைத்து மனித குல உயிர்கள் யாவரும் வாழ்க்கையில் அவர்கள் உயிர் நலம் பெற வேண்டும், உடல் நலம் பெற வேண்டும், ஆன்ம நலம் பெற வேண்டும் என்ற உயரிய சிந்தனையில் சித்தர்கள், மகான்கள், அருளாளர்கள், பேரருளாளர்கள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்த ஒரு அற்புதமான ஒரு படைப்பு தான் இந்த கோவில். இத்தகைய உயர்ந்த ஒரு தொழில்நுட்பத்தை இதை ஏன் அவர்கள் கொடுத்தார்கள் என்றால், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்வில் கடந்த கால பிறவிகளில் ஏற்பட்டுள்ள கொடிய தீவினைகள், அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவத் தொகுப்புகளை எல்லாம் கர்மா என்று அதை குறித்து அதை மூன்றாக பிரித்து சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா, பிராப்த கர்மா என்று மூன்று கர்மாவை பிரிக்கிறார்கள். சஞ்சிதம் என்று சொல்லக்கூடிய ஒரு பையிலே கொஞ்சம் சுமந்து வந்திருக்கிறோம். பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய பிள்ளைக்கு மதிய சாப்பாடை சுமந்து கொண்டு போவது போல் இந்த பிறவியிலே வந்து கொடுக்கப்பட்டுள்ள ஆயிலில் பல ஊழ்வினைகள், பல வினைகளை எல்லாம் நாம் கழிக்க வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு ஆற்றிலை போனால் நாம் உடலிலே அழுக்கு தீர்வதற்காக குளிப்பதில்லை, நம்முடைய உடைகள் எல்லாம் அழுக்காக இருப்பதற்காக துவைப்பதில்லை. நம்மளுடைய பிறவி சட்டையில் சில தேவதைகள், சில மகான்கள் எல்லாரும் நீரில் தேவதைகளாக வருவார்கள். அங்கே நீராடுகின்ற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையை கடைத்தேற்றுக் கொள்வதற்குரிய வாய்ப்பு உண்டு. அழுக்கை போக்குவதற்கு எப்படி துணியில் உள்ள அழுக்கை எப்படி போக்குகிறோமோ அதுபோல் பிறவியில் உள்ள அழுக்கை போக்கிக் கொள்வதற்கு, இந்த பிறவியிலே வருகை தருவதற்கு நாம் தவம் செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். ஆனால் ஒவ்வொரு ஆன்மாக்களும் பக்குவம் இல்லாமல் இருக்கும். அப்படி பக்குவம் உள்ளவர்கள் தியானம் தவம் செய்து கொண்டு தங்கள் கர்மாவை கழித்துக் கொள்வார்கள். அப்படி பக்குவமற்ற ஆன்மாக்களை எல்லாம் இறைவன் கருணையோடு பார்த்து இறைவன்
உருவமற்ற இறைவன் கருணை கொண்டு அவன் தன்னுடைய தகுதியிலிருந்து இறங்கி வந்து திருக்கோவிலுக்குள் கோவில் கொண்டு சிலாமூர்த்திகளுக்குள் தன்னைத்தானே ஒழித்து வைத்து கொண்டு அங்கு அமர்ந்து கொண்டு வரக்கூடிய ஏனைய மனித உயிர் கூட்டங்களுக்கெல்லாம் அருள் எனும் பெரும் வெள்ளங்களை எல்லாம் தந்து அவர்களுடைய பாவ சாபங்களை போக்கி அருளக்கூடிய ஒரு அற்புதத்தை தரக்கூடியது தான் கோவில். உயிர்கள் எல்லாரும் அந்த கோவிலுக்கு போவதினால் செயற்கை தவத்தின் வாயிலாக நாம் தவத்திலே எப்படி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயத்தை ஔவையார் கேட்டு பெற்றாரோ அதுபோல் ஐம்புலன்களை எல்லாம் இயற்கையிலேயே அடங்கி ஒடுங்கி மடங்கி நமக்கு உயிர்ப்பு பேராற்றல் ஆன்மா பரமாத்மாவோடு இணைந்து நாம் உய்யும் வழியையும் இந்த உலகத்தில் வாழும் அடுத்த நிலையை நோக்கிய பயணத்தையும் வாழ்வின் தெளிச்சியையும் தெளிவையும் என்ன நோக்கத்திற்காக இந்த பூமியில் வந்தோமோ என்கின்ற உயரிய நோக்கத்தையும் அறிவதற்குரிய ஒரு அறிவு களஞ்சியமாக ஞான களஞ்சியமாக ஆலயம் விளங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் ஆலயம் எதற்காக. ஆலயம் சென்றால் ஆலய தூய்மையாக வைத்துக் கொண்டால் ஆண்டவன் ஆலய தூய்மையை ஆண்டவன் செய்வங்கிறோம். ஆலயம் நமக்குள் உள்ள இறைவனை தொட்டு தட்டி வெளிக்காட்டுவதற்கு ஆலயம் மிக அழகாக பயன்படுகிறது. ஆலய தூய்மை ஆண்டவன் சேவை. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைக்கின்ற பொழுது அந்த இணைப்பின் மத்தியில் உங்கள் உடம்பெங்கும் அமிர்தம் பொங்கி நீங்கள் பிறந்த பிறவியை நீங்கள் அடைந்து விடலாம். அத்தகைய உயர்ந்த நிலையை பற்றிய கேள்வியை கேட்ட இந்த பிரபஞ்சத்திற்கு அடிய நன்றி சொல்கிறேன். திருச்சிற்றம்பலம்.